நல்ல கேள்வி. அழிவில்லாத ஆட்சி அலன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. கருணைதான் கடவுளாக மாற முடியும் என்கிறீர், அப்போது ஏன் தவத்தை விட்டு முழுதும் கருணையை நீங்கள் பின்பற்றவில்லை ஏன் அப்படின்னு கேட்கிறார். நல்ல கேள்வி இது. அதாவது கருணையாக நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும், இப்போ நான் 24 மணி நேரம் கருணையா இருக்கணும்னு நினைச்சாலும் நான் இன்னும் உலக வாழ்க்கையில கொஞ்சம் இருக்கேன், ஃபவுண்டேஷன் ரன் பண்ணணும், இப்ப நான் உங்களை சுத்தமா கண்டுக்கலன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. டெய்லி 24 மணி நேரம் இந்த உயிர் இவ்வளவு கஷ்டப்படுது, அந்த உயிர் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு முதல்ல பாவனை பண்ண ஆரம்பிப்பேன், அப்புறம் நடிக்க ஆரம்பிப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நடிப்பு உண்மையாகவே மாறிவிடும். ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட், இதனாலதான் சொல்றாங்க. முதல்ல நடி, அப்புறம் அதுவாகவே வாழ்க்கையாவே மாறிடும். அப்போ நான் டெய்லி 24 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தேன்னா நான் உயர்ந்த கட்ட நிலைக்கு போயிருவேன். ஆனா நான் உயர்ந்த கட்ட நிலைக்கு நான் போனாலும், சர்வ சித்திகளை அடைந்தாலும் கூட, மறுபடியும் இந்த உலகத்துல ஏதாவது நான் நடத்தணும்னு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு எனக்கு ஒரு உடல் தேவை. அது ஒரு சம்பவம் மூலியமாக, ஒரு ஆட்கள் மூலியமாக தான் நடந்து முடியணும்னு இருக்கு. இதனாலதான் வள்ளலார் அனைத்து சித்திகளையும் பெற்றா கூட ஓம் சூ மந்திரகாலின்னு போட்டோடனே சத்திய ஞான சபையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தி வளாகமோ வந்துடல. அதுக்கு கொத்தனார் இருந்தாங்க, அதுக்கு டெய்லியும் கூலி கொடுத்தாரு, தங்கமாக மாற்றி, தண்ணீரை தங்கமாக மாற்றி மும்பையில போய் 75,000 ரூபாய்க்கு விற்று அதை கொண்டு வந்து கொத்தனாருக்கு கொடுத்து மேஸ்திரி கொடுத்து அதுக்கப்புறம் தானே கட்டுறாரு. சிவானந்த பரமஹம்சர் அவ்வளவு ஆற்றல் பெற்றிருந்தாலும் கூட, உயர்ந்த கட்ட சக்திகள் இருந்தாலும் கூட, அது கொத்தனார் வச்சுதானே கட்டினாரு. அப்ப என்னன்னா, இந்த தவம் எதனால் நம்ம அடிஷ்னலா நம்ம பண்றோம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டாக இந்த தவம் என்பது அவசியமாகிறது. ஆனா 100% தவத்தை விட உயர்ந்தது கருணை, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நீ எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கருணையாக 24 மணி நேரம் இருக்கணும்னு நினைச்சாலும் உலக சூழ்நிலை, நம்ம குடும்ப சூழ்நிலை நம்மளை விடாது. அப்போ இந்த தவம் என்பது நமக்கு அந்த நிலையை அடைவதற்கு ஈஸியா எளிமைப்படுத்தி கொடுக்கும். ஆனா 100% தவத்தை விட உயர்ந்தது கருணை தான். ஒரு காலகட்டத்துக்கு மேல எனக்கு இப்போ எனக்கு நோக்கம் வந்து இப்ப எதுவாக இருக்கிறது, உங்களுக்கு தெளிவு கொடுக்கணும், தெளிவு கொடுக்கணும்னு நினைக்கும் போது பொருள் தேவை. திருவள்ளுவரே சொல்றாரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கிறார். அருள் உலகம் பொருள் உலகம் அவரே ரெண்டு வகையாக பிரிக்கிறார். அப்ப இந்த பொருளுகம் வேண்டும் என்றால் நாம் பொருளை தேட வேண்டியது இருக்கு. பொருள் என்பது மகாவிஷ்ணுக்கு தேவையில்லை, அம்மனமா கூட என்னால போக முடியும். டவுட் இருந்தா யாராவது வாங்க, உங்களுக்கு எங்கேயாவது நான் ப்ரூவ் பண்ணி கூட காட்டுறேன். என்னால சாப்பாடு இல்லாம கூட நான் பாட்டுக்கு எங்கேயாவது பிச்சை எடுத்து கூட என்னால் புழைச்சிக்க முடியும். ஆனா இப்ப எனக்கு நான் அந்த தன்மையில இப்ப நான் தெளிவடைகிறது இப்ப முக்கியம் இல்லை. இந்த உலக மக்கள் தெளிவடையணும் போகும்போது அந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் போது பொருள் தேடக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்போ இந்த கான்சியஸ் மைண்டு வேலை செய்யக்கூடிய சுச்சுவேஷன் வருது. எப்போது இந்த கான்சியஸ் மைண்டு வேலை செய்யுதோ அப்போ நமக்கு தவம் என்பதும் அவசியப்படுகிறது. ஸோ 100% கருணைக்கு போவதற்கு முன்னால் தவம் என்பது அவசியம். தவம் என்பதும் ஒரு டூல் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க தவத்தையும் விட்டுருங்க. தவம் என்பது என்ன? இறைநிலையோடு மனதை அழிப்பதற்காக, மனதை அழித்து இறைநிலையோடு கலப்பதற்கு உண்டான பயிற்சி. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே புரிஞ்சிடும், தவத்தை விட உயர்ந்தது கருணை என்றுதான். அப்போ தவம் என்பது ஆரம்ப காலகட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு அவசியம்தான். சித்தர்கள் தான் கருணைக்கு, எல்லா சித்தர்களும் கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தவத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த சித்தர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அகங்காரத்தின் உச்சத்தில் இருந்த சித்தர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த கடின சித்தர்களை விட உயர்ந்த நிறை, உயர்ந்த நெறி, உயர்ந்த வழி என்பது கருணை நெறி. அப்போ கருணையாக இருக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்துல கருணையை பழகணும், அதுக்கு தவம் என்பது அவசியமாக இருக்கிறது. சுபஸ்ரீ அண்ணா, காலேஜுக்கு போய் கிளாஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி எங்க காலேஜுக்கும் வாங்க அண்ணா பிளீஸ். வாய்ப்பு இருக்கும் போது, அதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் போது நிச்சயமாக உங்களது காலேஜ்லையும் வந்து நிச்சயமாக இதற்குண்டான மெய்ஞான வகுப்புகளை எடுக்கிறேன் இறைவன் அருளால், கவலைப்பட தேவையில்லை. அன்பரசு கேட்டீங்க, தவம் என்றால் என்ன? தவம் என்றால் என்ன அப்படின்னா, ஒரே சிந்தனையில் லயித்திருப்பதற்கு பேர் தவம். அது எதுவா வேணா இருக்கலாம், நீங்க இதுல எதை நோக்கி வேணாலும் தவம் பண்ணலாம். இப்ப நான் வந்து இறைவனே கதின்னு நான் தவம் பண்ணும்போது இறைவன் ஆயிடுறேன். எனக்கு பணமே கதின்னு அதுலயே என்னோட சிந்தனை லயமாகும் போது, மனம் ஒடுங்கி விடும் போது பணம் அதிகமா சேர்ந்துருது. ஆனா நம்ம இந்த உலக பொருள்கள் மேல அதே முக்கியம் போனோம்னா அது கர்மவினிகளை சேர்க்கும். இறைவனே கதின்னு போகும்போது நாம் இறைவனாகவே மாறிவிடுகிறோம். சோ மனம், சிந்தனை, செயல் அனைத்தும் ஒன்றில் ஒடுங்குவதற்கு பேர் தவம். அது ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்ச நேரம் பண்ணோம்னா தியாவம், மாச கணக்குல வருஷ கணக்குல பண்ணோம்னா அதுக்கு பேர் தவம். ஜோஸ் கேட்டிருக்கீங்க, உடலில் வாதம், பித்தம், கபம் மூன்றும் சரி செய்ய வழி சொல்லுங்கள். வள்ளலார் சொன்ன கரிசாலை, வல்லாரை, தூதுவலை, முசுமுசுக்கை, புளியாரை. புளியாரை கிடைக்குன்னா பொன்னாங்க. நீ இந்த 5 கீரையும் அடிக்கடி சாப்பிட்டுவாங்க. இந்த 5 கீரையும் பொடி பண்ணி ஒரே டப்பாவில் மிக்ஸ் பண்ணி டெய்லியும் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா, அல்லது நெய்யில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. காலையில சாப்பிட முடியலன்னா நைட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி டெய்லி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது வாதம், பித்தம், கபம் என்பது சமன்பாடு செய்யப்படுகிறது. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.
வாய்ப்பு இருக்கும் போது இந்த ஆயில் புல்லிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நல்லெண்ணெயில காலையில எந்திரிச்சோன்னே பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் வாயில ஊத்திட்டு ஆயில் புல்லிங் பண்ணீங்கன்னா 400 வகையான நோய்களில் இருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும். ஆயில் புல்லிங்னா யூடியூப்ல போடுங்க, நிறைய வருது. அதாவது கொப்பளிப்பாங்க பட் துப்ப மாட்டாங்க, ஒரு 10-15 நிமிஷம் வாய் வலிக்கும், ஒரு 15-20 நாள் அப்புறம் சரியாயிரும். டெய்லி காலையில எந்திரிச்சோன்னே ஆயில் புல்லிங் பண்ணீங்கன்னா பல நோய்களிலிருந்து உங்களால் விடுபட முடியும். மனநோயிலிருந்தும் உடல் நோயிலிருந்தும் விடுபட முடியும். வாதம் பித்தம் கபம் சமன்பாடு ஆகிவிடும். இதெல்லாம் கடந்து ஹோட்டல் ஃபுட்டை கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும், ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். மிகவும் டேஸ்டே இல்லைனா கூட காய்கறிகளையும் பழங்களையும் அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியவாணி கேட்டீங்க, ஹவு டு ஸ்டாப் அன்வான்ட் திங்க். நம்ம திங்கிங் வேற, எண்ணங்கள் வேற, தாட்ஸ் வேற, திங்கிங் வேற. தாட்ஸ்ன்றது தானாக வர்றது, திங்கிங் என்பது நீங்களா சிந்திப்பது. தானாக வரக்கூடிய எண்ணங்களை நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு யோகம் அல்லது தவம் அல்லது அன்பாக இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணலாம். திங்கிங்கை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். திங்கிங்றது என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நாளைக்கு நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கங்க. இது தாட்டு. இப்போ இதை பற்றி நீங்கள் தான் திங்க் பண்ணுறீங்க. அந்த தாட்டு வந்துட்டு போயிடும். நாளைக்கு ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஃபெயில் ஆனால் அடுத்ததில் பாஸ் பண்ணிப்போம், இல்லாட்டா நல்லா தானே எழுதியிருக்கோம் இப்படின்னு உங்களோட திங்கிங்கே ஏதோ ஒரு பதில் கொடுத்து ஆஃப் பண்ணிடணும். ஐயோ என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், அம்மா என்ன சொல்லுவாருன்னு இப்போ நீங்கள் தான் திங்க் பண்ணுறீங்க. உங்கள் திங்கிங் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை இது அவசியம் இல்லைன்னு பதில் சொல்லி ஆஃப் பண்ண தெரிஞ்சதுன்னா ஏதோ ஒரு சரியான பதில் உங்கள் மைண்டுக்கு கொடுக்க கற்றுக்குங்க, ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆயிரும். அப்படி இல்லையா, அந்த எண்ணம் வரும்போது அதை விட்டுருங்க, அதுவே கடந்து போயிடும், அடுத்த எண்ணம் வரும். இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா எண்ணமும் போக ஆரம்பிச்சிடும். எல்லா எண்ணமும் ஓட ஆரம்பித்து விட்டது என்றால், ஓடுறதுன்னு இஷ்டத்துக்கு ஓடுறதில்லை, கடந்து போக ஆரம்பித்து விட்டது என்றால் உங்கள் உடம்பு முழுச ஒரு பேரானந்த நிலையை ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.